என்னன்னா வந்துட்டு நாங்க மதுரையில இருந்து கிளம்பிட்டோம். சோ மதுரை ரொம்ப 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 மிஸ் பண்றோம். இப்ப நாங்க மேலூர் தாண்டி போயிட்டு இருக்கிறோம். எங்க போயிட்டு இருக்கோம்னா, ஆல்ரெடி நான் நம்ம வீடியோலயே சொல்லியிருந்தேன், நாங்க வந்து சம் பர்சனல் ரீசன்ஸ்னால வந்து சென்னைக்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. சோ சென்னை தான் கிளம்பி போயிட்டு இருக்கிறோம். இப்ப மணி எத்தனைனா கரெக்டா 7:30 ஆயிடுச்சு. குட்டி பையன் வந்து தூங்கிட்டான். எப்படியும் நாங்க மதியம் கிட்ட சென்னை ரீச் ஆயிருவோம். சோ உங்களுக்கு இனிமே வர விழாக்ல சென்னையில இருந்து வரும் சசு. நம்ம சென்னை சென்னைக்கு போகிற வழியில் அந்த விழுப்புரம் தாண்டி போவோம்ல, அந்த மாதிரி போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரோடு ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி பலாப்பழம் வச்சு கடை மாதிரி சின்ன சின்னதாக போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ரோடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இவங்கக்கிட்ட வந்து நீங்கள் பழம் ரேட் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் ரொம்பவே பார்த்து வாங்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து மூவிங் கஸ்டமர் தானே அவங்களுக்கு. ஸோ வந்து காயாக இருக்கிறதெல்லாம் கூட சம்டைம்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு தடவை வந்து பலாப்பழத்தை நம்ம லைட்டாக வெட்டிட்டா கூட அதுக்கப்புறம் அது வந்து வேஸ்ட் ஆயிரும். இது வந்து லாஸ்ட் டோல்கேட்டுங்க. ஸோ நம்ம இப்போ வந்து சென்னை போகிறதுக்கான அந்த லாஸ்ட் டோல்கேட் தாண்டி போயிட்டுருக்குறோம். ரோடு இப்படி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் மதியம் கிட்ட தான் இந்த இடத்துக்கிட்ட ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கிட்ட போகிற ரோடு வந்து இது தான். எப்போது கிட்டத்தட்ட குட்டி பையன் வந்து 5 மந்த்ஸாக இருக்கும்போது இங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் 5 மந்த்ஸ் கிட்டே போயிட்டு இப்போ அவனுக்கு 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ திருப்பி இப்போ தான் வர்றோம். வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஸோ அந்த எல்லோ கலர் பில்டிங் இருக்குல்ல, அதுதான் வந்து எங்களோட வீடு. வீடோட அவுட்டர் வியூன்னு பார்த்தோம்னா, அவுட்டர் வியூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் நாங்கள் இருக்கிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து அத்தை மாமா இருக்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். அங்கே வந்து கார் பார்க் பண்ணி வச்சுருக்கனால இந்த சைட் டோர் தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்படி சைடில் போனோம்னா வந்துட்டு நம்மளோட கார் ஃபஸ்ட்டு பார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்மளோட கார் பார்க் பண்ணியாச்சு. பயங்கரமாக டஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதை க்ளீன் பண்ணணும்னு யோசிச்சுட்ருக்குறோம். அதுக்கப்புறம் வீட்டு உள்ளே போகலாம். இதான் வீட்டோட என்ட்ரன்ஸ். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம சசியோட சைக்கிள் தான் இருக்குது. திங்ஸ்லாம் இன்னும் தண்ணி இன்னும் அரேஞ்ச் பண்ணவே இல்லை. இப்படிதான் வீடு ஃபுல்லாக திங்ஸாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் தான் அரேஞ்ச் பண்ணணும். கிச்சன்லேயும் கொஞ்சம் திங்ஸ் கிடக்குது. வீடெல்லாம் இப்படி இருக்குது. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் பாருங்க வந்துட்டு அவர் வேலையை அவர் கரெக்டாக பார்க்குறாரு. நம்ம தூங்கினா போதும் அப்படி சொல்லி தூங்கிட்டு இருக்கிறான் ஒருத்தன். ஸோ இந்த வேலையெல்லாம் பண்ணணும். எல்லா திங்ஸும் எடுத்து அரேஞ்ச் பண்ணணும். இங்கேயும் அப்படியே கிடக்குது. சாரோட வாக்கர், காஃபி ட்ரைனர், ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர், சைக்கிள் எல்லாமே அப்படியே கிடக்குது. ஸோ நானும் அப்படி தான் இருக்கிறேன். ஸோ திங்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இதை அரேஞ்ச் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு வேலை. ஏன்னா குட்டி பையன் இருக்கனால நம்ம இப்படியே திங்ஸோட போட முடியாது. போட்டோம்னா அவன் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு விளாட ஆரம்பிச்சிருவான். ஸோ இப்போ நம்ம திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த கபோர்டில் ரேக்கில் எல்லாத்தையும் வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம அந்த இதை பண்ண போகிறோம். ஸோ நான் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் கூட வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இந்த பலாப்பழம் வாங்கிட்டு வந்தோம். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட வீடியோலேயே காமிச்சு எந்த இடத்துல வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ இன்னும் கட் பண்ணி பார்க்கல. நேற்றே கட் பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் ரொம்ப டயர்டாக இருந்துச்சா, எனக்கு வேறு ட்ராவல் ஒத்துக்கவே இல்லை, வாமிட்லாம் வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு தான் கட் பண்ணணும். நான் கட் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன். அங்கே பார்த்து வாங்குங்க. நல்லா பலாப்பழம் வாங்கும்போது இப்படி அமுக்கி பார்க்கணும். அமுக்கி பார்த்தா கொஞ்சம் அமுங்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற பழத்தை மட்டும்தான் வாங்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி தான் பார்த்தோம். கட் பண்ண இடத்துல நல்லா எல்லோவாக தான் இருக்குது. நாங்கள் 2-3 தடவை இந்த மாதிரி வாங்கியிருக்கிறோம். என்ன ஆகும்னா காயாக இருக்குமா, பலாப்பழத்தை ஒரு தடவை நம்ம கட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அது வந்து வேஸ்ட் ஆகிடும், யூஸ் பண்ணவே முடியாது காயாக இருந்துச்சுன்னா. ஸோ பார்த்து வாங்குங்க. இது வந்து எவ்வளோ சொன்னாங்கன்னா, இந்த ஃபுல் பழமும் சேர்த்து வந்து 300 ரூபாய் சொன்னாங்க. ஸோ அங்கே வாங்கின ரேட் கம்மியாக தான் இருக்கும். இதுவே நம்ம இங்கேயெல்லாம் வந்துட்டு வாங்கினோம்னா அதிக ரேட்டுக்கு சொல்லுவாங்க. கேஸ் மட்டும் இருக்குது. ஸோ என்ன க்ளீனே பண்ணலை. இது அம்மா வீட்டில இருந்து எனக்காக கொடுத்த ஊறுகாய், செம டேஸ்டா இருக்கும். இது இட்லி பொடியும் அரைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஒரு வழியாக வந்து வீட்டை க்ளீன் பண்ணியாச்சு. பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிட்டேன், அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போதைக்கு ஏதோ டெம்பரவரியாக கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கிறோம். இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வீடு நீட்டாக இருக்குது. ஏன்னா இவன் எதையாவது எடுத்து வாயில் போட்டுருவோம். இங்கே பாருங்கள், சஷு அவனோட டாய்ஸ் ஃபுல்லாக பெட்டில் கொட்டி வச்சுருக்கிறான். எல்லாரும் கேட்டுட்டே இருந்தீங்க சென்னை வந்துட்டீங்களா வந்துட்டீங்களான்னு. நாங்கள் சென்னை வந்தாச்சு. இப்போ சென்னை வீட்டில் தான் இருக்கிறோம். குட்டி பையனுக்கு தூக்கம் வந்துருச்சு. ஸோ அவனை தொட்டியில் போட்டு தொட்டியில் போட்டு ஆட்டிட்டு இருக்கிறேன். ஸோ அவன் தூங்கிட்டு இருக்கிறான், இல்லை முடிச்சுட்டு தான் இருக்கிறான், கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுவான்.
கொஞ்சம் சின்ன சின்ன வேலைலாம் புக்கில் போயிட்டுருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஹேர் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணனால கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோவில் போகலாம். எங்க வந்து இருக்கிறோம்டாமோ? சென்னைக்கு. சென்னைக்கு அம்மா சென்னை பிடிச்சிருக்கோ? கொஞ்சம் செடி போட்டிருக்கிறாங்க அத்தை. தக்காளி செடி இருக்குது. ஸோ தக்காளி பழுத்து இருக்குது அதில் கொஞ்சம். அதுக்கப்புறம் வந்து அது பக்கத்துலேயே வந்துட்டு வெண்டைக்காய் செடியும் இருக்குது. நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி சின்ன சின்ன வேலைலாம் இருந்துச்சு, டிவியெல்லாம் மாட்ட வேண்டியது இருந்துச்சுல. ஸோ மாட்டுறதுக்கு வந்து ஆள் புக் பண்ணியிருந்தோம். ஆன்லைனில் தான் புக் பண்ணியிருந்தோம். நான் ஆல்ரெடி வீடியோலேயே காமிச்சிருந்தேன், நாங்கள் வந்து சாம்சங் டிவி வாங்கியிருந்தோம் அப்படின்ட்டுன்னு. ஸோ சாம்சங் டிவியை வந்து நாங்கள் மாடியில் மாட்டிட்டோம், கீழே வந்து சோனி டிவி தான் மாட்டினோம். மாட்டுறதுக்கு ஆள் வந்து மாட்டிகிட்ருக்குறாங்க. ஒரு டிவி மாட்டுறதுக்கு வந்து எவ்வளோ வாங்குறாங்கன்னா 250, அதாவது 250 ரூபா வாங்குறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ரெண்டு டிவி மாட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரெண்டு டிவிக்கு வந்து 500 கிட்ட ஆச்சு அவங்க மாட்டுறதுக்கு. ஒன்று ஒன்றுக்கு வந்து இண்டிவிஜுவலாக தான் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. டிவி மாட்டுறது மட்டும் இல்லை, இன்னும் கூட கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைலாம் இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும்ல, நம்ம வந்து வீடு புதுசாக மாற்றுறோம்னா என்னென்னலாம் மாற்றுற மாதிரி இருக்கும், ஒரு சில திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆளை கூப்பிட்டு தான் மாட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து மாடியில் வந்துட்டு டிவி மாட்டியாச்சு. டிவி மாட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. நாங்கள் வந்து ரூமில் தான் மாட்டியிருந்தோம், ஏன்னா வெளியில் உள்ள ஷோகேஸில் வந்து அந்த அளவு பத்தலை. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாண்டும் மாட்ட சொல்லியிருந்தோம். இந்த ஸ்டாண்டு வந்து நான் எங்கே வாங்கினேன்னா வந்து நம்ம மதுரையில் தான் வாங்கினேன், அஜந்தா அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஷாப்பில் தான் வாங்கினேன். 2500 கிட்ட வந்துச்சு. ஆனால் ரொம்பவே ஒர்த்துங்க. நான் மதுரை வீட்டில் இருந்தப்போ இதை தான் யூஸ் பண்ணேன். நம்ம வந்து திங்ஸ் எல்லாத்தையுமே முக்கால்வாசி கிட்டே இதிலே அரேஞ்ச் பண்ணிடலாம். எல்லாத்துக்குமே வந்து செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து மாடுலர் கிச்சன் இல்லை அந்த மாதிரினா, அந்த மாதிரி டைம்லலாம் இதை சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பிளேட்டுக்கு, ஸ்டாண்டுக்கு, சி பிளேட்டுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு குட்டி குட்டி மூடி மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இதுக்கு, பவுல் வைக்கிறதுக்கு, டம்ளர், கரண்டி, இந்த மாதிரி கரண்டி, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மோட்டரும் கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டியது இருந்துச்சு. மோட்ரு வந்து என்னாச்சுன்னா, மோட்ரு ஓடுது, ஆனால் வந்து தண்ணி எடுக்க வந்து ரொம்ப நேரம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் மோட்ரும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே மோட்ரு மாற்றுறதுக்கும் ஆள் வர சொல்லிட்டோம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு வேலை பார்க்கும்போது கூடவே இருங்க, ஏன்னா அவங்க வந்து நிறைய நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்குறதா நல்லது. ஸோ மோட்ரு வேலையும் கொஞ்சம் இருந்துச்சு, அன்றைக்கே அந்த வேலையும் முடிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட காலையிலேருந்து ஒரு மதியம் கிட்ட ஆயிடுச்சு அதை மாட்டி முடிக்கிறதுக்கே. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை தான் பார்த்துட்ருந்தோம். இது வந்து எங்களோட பேக் சைடில் இருக்கிற பப்பாளி மரம். எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள், வீடு ஹைட்டுக்கு வளர்ந்துருக்குது. அதில் கொஞ்சம் பப்பாளியும் கூட இருக்குது, இன்னும் வந்து சரியாக பழுக்கலை. ஒரு சில பழம் மட்டும்தான் பழுத்துட்ருக்குது. பக்கத்தில் காட்டுறேன் அந்த பழம்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டுன்னு. எனக்கு வந்து செடி வளர்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இனிமே நிறைய செடி வளர்க்கலாம் அப்படின்ருக்கிறேன் இங்கே வந்ததுக்கப்புறம். ஏன்னா இங்கே இடம் நிறைய இருக்குது இல்லை. ஈவினிங் போல் வந்துட்டு கார் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம்ல, கார் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி நான் பண்ணலை, ஹஸ்பண்ட் தான் பண்ணுறாங்க. நான் வந்து சும்மா சின்ன சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணிகிட்ருந்தேன். கொஞ்சம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கார் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப் நம்ம வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ண முடியலைனாலும் இந்த மாதிரி எங்கேயாவது லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டு வர்றப்ப, அப்படி இல்லைனா வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரியாவது காரை க்ளீன் பண்ணணும். ஏன்னா நம்ம காசு போட்டு தான் வாங்கியிருக்கிறோம். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கார் வந்து பார்க்க இப்படி தான் இருக்குது, நல்லா செம ஷைனிங்காக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விலாக் முடியுது. நான் வந்து இன்னொரு விலாகில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் நெக்ஸ்ட். இதில் கேட்டவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் குட்டீஸோட பர்த்டே, என் பர்த்டேக்கு எல்லாருக்குமே நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ விஷ் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம எல்லாருமே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.